அது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. அப்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். மயிலாப்பூரில் ஒரு வீட்டின் மாடியில் நான் தங்கியிருக்கிறேன். விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் பேபி சுப்பிரமணியம், பிற்காலத்தில் இளங்குமரன் என்று அழைக்கப்பட்டார், அவரும் ஈழவேந்தன் அவர்களும் அடிக்கடி வந்து என்னை சந்திப்பார். என்னுடைய அறையிலேயே அவர்கள் தங்கிக் கொள்வார்கள். வேறு சிலரும் ஒரு 10 பேர் வரைக்கும் அங்கே தங்குவார்கள் மாடிப்பகுதியில். நான் சட்டசபை இருக்கும்போது மட்டும்தான் சென்னைக்கு வருவேன். பாக்கி நாட்களில் மதுரையில் இருப்பேன் அல்லது எங்கேயாவது சுற்றுப்பயணத்தில் இருப்பேன். ஆக மற்ற நாட்களில் இந்த 10-12 பேர் அங்கேயே தங்குவார்கள். நான் ஒவ்வொரு தடவையும் சென்னைக்கு வரும்போது பேபி சுப்பிரமணியத்தை கேட்பேன், உங்கள் தலைவரை நான் பார்க்கவே இல்லை, ஒரு தடவை கூட்டி கொண்டு வாருங்கள் என்று கூட்டி வருகிறேன், இங்கே போயிருக்கிறார் இங்கே போயிருக்கிறார் என்று அதாவது சொல்வார். ஒரு நாள் திடீரென்று பாண்டி பசாரில் பிரபாரன் அவர்களுக்கும் பிளாட் இயக்க தலைவர் உமாமகேஸ்வரனுக்கும் மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சுட்டு கொண்டார்கள். அதன் காரணமாக போலீஸ் இருதரப்பையும் சேர்ந்த ஒரு 5-6 பேரை அன்றைக்கு கைது செய்து விட்டார். மதுரைக்கு தொலைபேசியின் மூலம் பேபி சுப்பிரமணியம் சொன்னார், அண்ணா ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று சொன்னார். நானும் இரவோடு இரவாக கிளம்பி இங்கே வந்தேன். மறுநாள் இவர்களை சிறையில் போய் பார்த்து பேசிவிட்டு இவர்களை பிணையில் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக சிறைக்கு போனேன். சிறை அதிகாரி அறையிலேயே அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. 5 பேரும் வந்து நின்றார்கள். உமாமகேஸ்வரனை எனக்கு ஏற்கனவே தெரியும், அவர் சந்தித்திருக்கிறார். மற்றவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன், ஆனால் அவர்கள் பெயர்கள் தெரியாது. நான் இதில் யார் பிரபாகரன் என்று கேட்டபோது அவர் ஒருடி முன் வந்து, அண்ணா மன்னிக்க வேண்டும், நான் தான் பிரபாகரன் என்று சொன்னார். நான் திடுக்கிட்டு போனேன். ஏனென்றால் என்னுடைய அறையிலேயே பல மாதங்கள் தங்கியிருந்திருக்கிறார், என்னுடனே பேசியிருக்கிறார், உணவு அருந்திருக்கிறார், ஆனாலும் அவர் தன்னை யார் என்பதை வெளிக்காட்டவில்லை. அவர்களுடைய ரகசியம் காப்பு தன்மையை நான் மனதிற்குள் பாராட்டி கொண்டேன். அவர் ஏதோ தவறு செய்தது போல மன்னிப்பு கேட்டதை நான் ஏற்கவில்லை. இல்லை இல்லை, இயக்க ரகசியத்தை காப்பாற்றுவது கடமை, நீங்கள் அந்த கடமையை தான் செய்திருக்கிறீர்கள், தவறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். பின்னால் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராக இருந்த தோழர் பா மாணிக்கம் அவர்களுடன் பேசி 2 பேரும் சேர்ந்து மூத்த வழக்கறிஞர் என்.டி. வனமாமலை அவர்களை சந்தித்து இவர்களை பிணையில் எடுப்பதற்கு வாதாடி செய்தும் அவர் வாதாடி பிணை பெற்றுக் கொடுத்தார். அதுதான் முதல் சந்திப்பு. ஆனால் நிறைய தடவை சந்தித்தும் கூட அவர் தான் தெரியாமல் நடந்த சந்திப்பு. சிறையில் சந்தித்தது தான் இன்னார் என்று தெரிந்து சந்தித்த சந்திப்பு. இன்னொன்று சிறப்பானது, டெல்லியில் இருப்பவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எந்த நாட்டு விடுதலை போராட்டமாக இருந்தாலும் கூட தங்களுடைய போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக யாரிடமிருந்து உதவி கிடைத்தாலும் அதை பெறுவதற்கு தயாராகத்தான் இருப்பார்கள். ஆனால் பிரபாகரன் அவர்கள் ஒருபோதும் இந்தியாவுக்கு எதிரான நாடுகளிடம் உதவி பெறவே இல்லை, பெறுவதற்கு முயற்சிக்கவும் இல்லை. அவர் விரும்பியிருந்தால் பாகிஸ்தானோ சீனாவோ கொடுத்துருக்கும். சிங்களவரை விட புலிகள் வீரர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பியிருப்பார்களே, ஆனால் சிங்களரை நம்பதை விட தமிழர்களை நம்பினால், உதவினால் அவர் மூலம் இந்தியாவை ஓரங்கட்ட முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் பிரபாகரன் அது ஒருபோதும் தயாராக இல்லை. இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதாக இருந்தாலும் அவர்களின் உதவி நமக்கு தேவையில்லை என்பதில் தெளிவாக இருந்தார். இன்னொன்று, திரிகோணமலையில் அமெரிக்க கடற்படை தளத்தை கொண்டு வைப்பதற்கு ஜெயவர்த்தனா ரகசியமாக முயற்சிகள் செய்தபோது புலிகள் அதை எதிர்த்து போராடினார்கள். இங்கே திரிகோணமலை தமிழர் பகுதி என்பதற்காக மட்டும் போராடவில்லை, அமெரிக்க தளம் அங்கே வருமானால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதற்காகவும் அவர்கள் போராடினார்கள், வரவிடாமல் தடுத்தார்கள்.
அமெரிக்கா என்ன சொல்லிட்டு ஜெயவர்த்தனாவுக்கு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அவர்களை அப்புறப்படுத்துங்கள், பிறகு பார்க்கலாம் என்று தான் சொன்னார்களே தவிர அவர்கள் வருவதற்கு மறுத்துவிட்டார். அதற்கு காரணம் இதுதான், விடுதலை புலிகளும் பிரபாகரன் அவர்களும் திருவண்ணாமலையை காப்பாற்றியது என்பது தங்கள் மண் என்பதற்காக மட்டுமல்ல, இந்தியாவுக்கு அபாயம் வரவிடாமல் தடுத்திருக்கிறார்கள் என்பதை டில்லியில் உள்ளவர்கள் எண்ணி பார்க்க மறுத்தார், இன்று வரைக்கும் மறுக்கிறார்கள். ஒரு தொலைநோக்கு பார்வை அவர்களிடம் இல்லை. பிரபாகரன் அவரிடம் அந்த தெளிவு இருந்தது, தொலைநோக்கு பார்வை இருந்தது. பிரதமர் ராஜீவ்காந்தி கூப்பிட்டு பேசிய போது கூட இந்திய இலங்கை உடன்பாடு கையெழுத்தாவதற்கு முன்னால் அவர் அதிகாலையில் புறப்பட்டு கொழும்புக்கு போகிறார். ராஜீவ்காந்தி உடன்பாட்டில் கையெழுத்து போடுவதற்கு முன்னிரவு 2 மணிக்கு பிரபாகரன் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் அழைத்து பேசுகிறார். நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை பேருக்காவது ஏற்றுக்கொள்ளுங்கள், இது சரிவர நிறைவேறாவிட்டால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் வாக்குறுதி கொடுத்து கூட அவர் என்ன சொன்னார், உடன்பாட்டை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். இதை சும்மாவாதிலும் பெயரளவுக்கு ஏற்பது என்று சொல்வதன் மூலம் உங்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை, வெளிப்படையாக சொன்னார், ஏமாற்ற விரும்பவில்லை. நாங்கள் இந்த உடன்பாடு தமிழர்களுக்கு நன்மை தராது, நீங்கள் இப்போதை உணர மாட்டீர்கள், பிற்காலத்தில் உணர்வீர்கள், அதுவரையும் நாங்கள் காத்திருக்கவனால் தயாராக இருக்கிறோமே தவிர இந்த உடன்பாட்டை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய துணிவு அவருக்கு இருந்தது. அப்போது அவரது நிலை என்ன, தமிழீழத்தில் போராடுகிற பல இயக்கங்களில் ஒரு இயக்கம் விடுதலை புலி இயக்கம். ராஜீவ்காந்தி பிற்காலத்தில் சொன்னார், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று சொன்னார், 2000 பொடி எண்களை கொண்ட ஒரு அமைப்பு என்று சொன்னார். அவரோ 100 கோடி பேருக்கு பிரதமராக ஒரு வல்லரசின் பிரதமர் சொல்லுகிற போது கூட அதை நேர்மையுடன் ஏற்க மறுக்கிற துணிவு அவருக்கு பிரபாகரன் கடைசி வரை இருந்தது, இன்னமும் இருக்கிறது.